திருப்பொற்சுண்ண பதிகம் இறைவனுடைய சிறப்பு இயல்புகளை இசையோடு சொல்கின்றது. முத்தணி கொங்கைகள் ஆட ஆட, மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, சித்தம் சிவனோடும் ஆட ஆட, செங்கையர் கண்பனி ஆட ஆட, பித்தம் பிரானோடும் ஆட ஆட, பிறவி பிறரோடும் ஆட ஆட, அத்தன் கருணையோடு ஆட ஆட, ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே என்று பாட்டு. திருப்பொற்சுண்ணம் இடிக்கும் போது இந்த பெண்கள் எல்லோரும் அணிந்திருக்கும் அணிகலன்களின் ஒலி, அவை ஆடும் அந்த சிறப்பு உண்டாகும் அல்லவா? முத்து வடங்கள் அணிந்த கொங்கைகள் அசைகின்றன, கூந்தலிலே வண்டுகள் எழுந்தொலிக்கின்றன. நம் மனம் அதையே கோவிலாக கொண்டான் அந்த சிவபெருமான். ஆக நாமாட, நம் மனமாட, அதனுள்ளிருக்கும் சிவபெருமானும் ஆடுகிறான். சிவந்த மீன் போன்ற கண்களிலே அந்த கண்ணீர் ததும்பி ஆட, சிவபெருமான் கருணை கடலாம் பராசக்தி தேவியை அணைந்தவாறு இருக்கின்றார். அதனால் சிவபெருமானும் ஆட, பராசக்தியும் ஆட, அந்த சிறப்பு இயல்புகளை சொல்லி திருமஞ்சனம் ஆட, திருப்பொற்சுண்ணப்பொடி இடிப்போமாக என்று மாணிக்க